இப்ப நீ கிளம்பி இன்னும் 10 நிமிஷத்துல இங்க இருக்க. இல்லனா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்றான் தம்பி? இன்னும் 10 நிமிஷத்துல ஸ்டேஷனுக்கு வரலனா என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். கம்ப்ளைன்ட் வாபஸ் வாங்க தான் வர சொல்றான். நான் ஸ்டேஷனுக்கு வரேன். இத பார். என்ன நடந்தாலும் சரி. கேஸ் மட்டும் வாபஸ் வாங்கிராத. வா ஸ்டேஷன் போலாம். பெரிய தியாகி மாதிரி நான் தான் பழி போட்டு நான் பண்றது அக்கா நீ தான் வீம்பு பண்ணிட்டு இருக்க இது நம்ம வீட்டு பிரச்சனை எதுவா நல்ல வீட்ல போய் பேசிக்கலாம் வா முதல்ல போய் கம்ப்ளைன்ட் வாபஸ் வாங்கு முடியாதுடா அக்கா நீ உங்களை பழிவாங்க நினைக்கிறதுக்கான நேரம் இது இல்ல சொல்லிட்டேன் டேய் நான் என்ன பழிவாங்கணும்னு நினைக்கிறேன் நான் நகை காணோன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதுவும் அந்த வேலைக்காரி மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இவ திமிருக்கு நான் தான் பண்ணேன்னு சொல்லி உட்கார்ந்திருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது எனக்கு ஏன் நகை வேணும் அது வந்தாதான் நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குவேன் உன் நகையை நான் திருப்பி தரேன் நீ முதல்ல கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கு அனிதா பிரபு தான் சொல்றான்ல சத்யாக்காக இல்லைனாலும் பிரபுக்காக கேச வாபஸ் வாங்க பண்ணி தொலைக்கிற வா போ சொல்லுக்கா சார்
ना कुड़ते कंप्लेंट आ वापस वांगे करा नैना चम्मा ये पुड़िता नाड़कुंडे यामा कुड़मत कुले रकर प्रचन ये ला यां पुलिस स्टेशन को कुंडवा रहींगे ये गले कला ये ना वैली इले नर्ची टुकींग ला दागे इंदर कंप्लेंट पेपर ला वापस वांग रहे नहीं ये लड़ी साइन बनेगा पोमा கூடிடுங்க थैंक यू सर வாங்க போலாம் நடந்தாலும் கேஸ் வாபஸ் வாங்க கூடாதுன்னு நீங்க தான சொன்னீங்க இப்போ நீங்களே எதுக்காக கேஸ் வாபஸ் வாங்க சொன்னீங்க உள்ள இருந்தா வாசிங்கப்படட்டும் அப்பதான் வாளை சுருட்டிட்டு இருப்பான்னு நினைச்சேன் ஆனா அது வெளியில தெரிஞ்சா அது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம் கேக்குறவங்க இன்னும் மர்மம் திருடிட்டு ஜெயில இருக்கான்னு தான கேட்பாங்க ஏற்கனவே கல்யாணத்துல நடந்த அசிங்கம் பத்தாதா அதனால இப்ப வெளியில தல காட்ட முடியாம இருக்க இந்த நியூஸ் வந்துச்சுனா யார் முகத்திலே முழிக்க முடியாம போய்டும் அத வாபஸ் வாங்க சொன்னேன் ஆனா அவள அசிங்கப்படுத்த நாங்க போட்ட திட்டமெல்லாம் வேஸ்டா போச்சே மாமா எது வேஸ்ட் ஆகல இனிமே தான் அவள அசிங்கப்படுத்த முடியும் என்ன कार ले रहेंगे इन्ना सेर दन ना सोल रहे बांगा சத்யா அத்த பிரபு பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லையே அதெல்லாம் ஒண்ணு இல்லமா எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு ரொம்ப டயர்டா இருப்பீங்க ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க போமா வாங்க ஏய் நில்லு இந்த வீட்டோட கௌரவம் போயிட கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த கேஸ வாபஸ் வாங்கنا இப்போ இந்த நகைக்கு என்ன பதில் हाँ तो सोलेट पो
உனக்கு நான் திருப்பி தரேன். நீ எதுக்குடா திருப்பி கொடுக்கணும்? உன் பொண்டாட்டி தான் என் நகைக்கு பொறுப்பு. அவளை திருப்பி கொடுக்க சொல்லு. ஏய், என்ன பேசிட்டு இருக்க? அவன் கொடுத்த என்ன, நான் கொடுத்த என்ன, எல்லாம் ஒண்ணுதான். நீ கொடுத்தா அதுவும் நம்ம வீட்டு காசுதான். அதுக்கு நானே திருப்பிட்டு போயிடுவனே. இப்ப நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம வீட்டு பணத்தை எடுத்து ஊருக்கு தானம் பண்றதுக்கு, இது ஒண்ணு பொது சொத்து இல்லையே. அது ஏன் நகைய திருடி தானம் பண்ணது? ரொம்ப பெரிய தப்பு. இங்க பாருங்க, இன்னொரு வாட்டி நான் திருடுனெல்லாம் சொல்லாதீங்க. தெரியாம எடுத்தா? அது சொந்த வீடா இருந்தாலும் அதுக்கு பேரு திருட்டு தானே. நான் அவங்க நகைய எடுக்கவே இல்ல. நான் குடுத்து விட்டது என் நகையதான். சரி, அது அப்படியே ஓ நகையா இருந்தாலும் அது இந்த வீட்டோட நகை தானே. அது எப்படி இந்த வீட்டுல உள்ளங்களை யாரையும் கேட்காம யாருக்கும் எடுத்து கொடுப்ப? ஏன் சித்தப்பா, அவங்க நகையை கொடுக்கறதுக்கு அவங்க யார்கிட்ட கேட்கணும்? கேட்கணும்டா, எல்லார்கிட்டையும் கேட்கணும். ஏன்னா அது அவளுக்கே போட்டிருந்தாலும் அது குடும்ப நகை. அது அவளுக்கே யாருக்கும் கொடுக்க உரிமை கிடையாது. என்ன சித்தப்பா இப்படிலாம் பேசுறீங்க? சித்தப்பா கரெக்டா தான் பேசுறாரு. பிசினஸ் வர ஃபேமிலி வர நீ தானே சொல்லிருக்க? தேவையில்லாத செலவுக்காக நம்ம யாரும் பிசினஸ் அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுக்க கூடாதுன்னு நீ தானே சித்தப்பா கிட்ட சொல்லிருக்க? அப்படி இருக்கிறப்ப உன் பொண்டாட்டி மட்டும் அவ இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாமா? உன் பொண்டாட்டிய கண்டுச்சு வை. ஏனா அவ எங்க இருந்து வந்தா, அவ தகுதி என்னன்னு தெரியாம தலகில ஆடிட்டு இருக்கா. பத்து ரூபாய் 20 ரூபாய்க்கே எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றதையே மறந்து 3 லட்சம் ரூபாய் நகைய அசால்ட்டா தூக்கி கொடுக்கறான்னா, இந்த குடும்பத்துக்குள்ள வந்ததும் காசோட மதிப்பு தெரியாம போயிடுச்சு அவளுக்கு. இப்ப பாருக்கா, அவங்க நகையை எடுத்து கொடுத்தது ஒரு உயிரை காப்பாத்ததுக்காக. அது அவ சொந்தமா சம்பாரிச்ச காசா இருந்தா கொடுத்திருக்கலாம். இப்படி கடத்தேங்காவ எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி அடுத்தவங்க காசெல்லாம் எடுத்து கொடுக்க கூடாது. அதுவும் திருடி எடுத்து கொடுக்க கூடாது. திரும்ப திரும்ப திருடுன திருடுன சொல்லி இருக்காதீங்க. எங்க அவ்வளவு ரோஷம் இருக்கிறவ, என்னோட நகைய திருப்பி கொடு. என்னக்கா நீ, உங்க நகைய நான் திருப்பி கொடுக்குறேன், போதுமா? எப்படி ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் என் தம்பி கிட்ட பேசி அவனை தாஜா பண்ணி அவகிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுப்பியா? நீங்க இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் அமுல் பேபி ஆண்ட இருந்து 5 பைசா கூட நான் வாங்க மாட்டேன். அப்புறம் எப்படி என் நகையை திருப்பி கொடுப்ப? நான் உழைச்சு சம்பாதிச்சு உங்க நகையை திருப்பி கொடுக்குறேன். என்னங்க அக்கா தான் எதுவும் பேசிட்டு இருக்கு, நீங்களுமா? புரிஞ்சுக்கோங்க. இல்ல அவள் பேபி, எனக்குன்னு ஒரு தன்மான ஒரு இது. இன்னும்
ஒரு மாசத்துல நான் என்னோட சொந்த உழைப்புல இவங்களோட நகைய மீட்டு கொடுக்கறேன். அது வரைக்கும் இங்க யாரும் தேவலாம பேச வேணாம்னு சொல்லுவே அமல்விதி. பாத்தியாடா அவ எவ்வளவு திமிரா பேசிட்டு போறானே. கடைசி வரைக்கும் நான் பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சிடுங்கன்னு ஒரு வார்த்தை கேக்குறாளா? இன்னைக்கு வந்து அவளுக்கே அவ்வளவு திமிர இருந்துச்சுன்னா எங்களுக்கு எவ்வளவு திமிர இருக்கும்? இங்க பாருடா, அவ கேட்டான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாம பணத்தை கொடுத்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவ எப்படி நகையை திருப்பி கொடுக்கறான்னு நானும் பாக்குறேன். இன்னமா இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றத மறந்து 3 லட்சம் ரூபாய் நகைய அசால்ட்டா தூக்கி கொடுக்கறியா? எங்க எதுக்கு இங்க அவசரப்பட்டு வார்த்தையெல்லாம் விட்டுறீங்க? எதுவா இருந்தாலும் நான் பேசி சமாளிச்சிருப்பேன்ல. இல்லாமல் பேபி, என்னோட சூழ்நிலைய கரெக்டா புரிஞ்சுங்கன்னு அதுல விளையாடி இருக்கிறாங்க. நான் என்னோட நகையை தான் கதிராண்ட எடுத்து குத்தேன். ஆனா இவங்க ஏதோ பிளான் பண்ணி அந்த நகையை எப்படியோ மாத்திக்கிறாங்க. என்னை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சுதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. எங்க அவங்க பிளான் பண்ணி தான் பண்றாங்க தெரியுதுல்ல? அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு இங்க வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? அமைதியா இருந்துட்டு போக வேண்டியதுதானே. எப்படி எப்படி அவங்க என் தன்மானத்தை தூண்டி விட்டு விளையாடுவாங்க, நான் அதுக்கு அமைதியா போகணுமா? அவள் பேபி அவங்க வேற என்ன சொல்லியிருந்தாலும் நான் விட்டு போயிருப்பேன். அந்த காசோட மதிப்பு எனக்கு தெரியாதுன்றாங்க. அவ்வளோ பணத்தை தானமா கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்றாங்க. அது மட்டும் இல்ல, அது ஏன் நகையாவே இருந்தாலும் அது அடுத்தவங்களுக்கு கூடிய எனக்கு உரிமை இல்லங்கிறாங்க. கடைசியில என்ன திருடினு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் நான் அமைதியா இருந்தேன்னா எங்க அப்பா என்ன மன்னிவே மாட்டாரு. நான் யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னா அது என் சொந்த உழைப்பா இருக்கணும். அதைத்தானே அவங்க சொல்ல வராங்க. அது அப்படி இல்லைங்க. இன்னும் 1 மாசத்துல நானே சொந்தமா உழைச்ச காசுல அந்த நகையை நான் மீட்டு கொடுக்குறேன். ஏங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. பிளீஸ்ங்க, தயவு செஞ்சு எனக்காக இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் பொறுத்து போங்க. முடியாது அமல் பேபி, எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன். உனக்காக நான் எத வேணாலும் விட்டு கொடுப்பேன் அமல் பேபி. ஆனா என்னோட சுயமரியாதை விட்டு கொடுக்க முடியாது. அப்படி விட்டு கொடுத்து வாழ்றத விட செத்து போயிடலாம். ஏங்க என்ன என்ன மன்னிச்சு அமல் பேபி. ஏங்க